நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வினோதமான ஒரு வார்த்தை தான் இது. எளிமையான தோற்றம் என்பது எது? இன்று உலகிலே ஐஸ்வர்யவான்களும் புத்திசாலிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நாம் 2 கொரிந்தியர் 8:9 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தேவகுமாரனாக இருந்தும் பரலோகத்தில் தமக்கிருந்த கனம் மகிமை எல்லாம் துறந்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து அடிக்கப்பட்டார். இதுவே ஒரு எடுத்துக்காட்டு எளிமை என்பதற்கு. கிறிஸ்துவின் நிமித்தமாக தன்னை வெறுமையாக்குவது என்பது ஆவியில் எளிமையான ஒரு ஆசீர்வாதம். பிலிப்பியர் 3:11 கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்கிறான் பரிசுத்த பவுல். கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக, கிறிஸ்துவின் நிமித்தமாக தனது பதவிகள், தனது மேன்மை மகத்துவங்கள் எல்லாம் விட்டு நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்தும் மறித்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு நாள் திடீரென்று நமது ஆஸ்தி, அந்தஸ்து, மகிமை எடுபடும்போது அநேகர் கலங்கி தவித்து சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் யோபு என்ற பக்தன் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். யோபு சொன்னது போல் நாம் சொல்ல முடியுமா? இவ்வுலகை விட்டு பிரிய வேண்டிய அந்த சூழ்நிலை உருவாகும்போது, அந்த கடைசி நேரத்தில் தனது மனைவி, மக்கள், ஆஸ்திகளை விட்டு பிரிய கடினமாக இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த உலகில் சம்பாதித்ததான ஆஸ்தியோ, பெயரோ, உங்கள் புகழோ உங்களை பரலோகத்தில் பாக்கியசாலிகள் என்று அழைப்பதே கிடையாது. உங்களின் எளிமையான தாழ்மையான தோற்றமும் ஜீவியமும் மட்டுமே பரலோகில் உங்களை பாக்கியவான்கள் என்றும், பரலோக ராஜ்யமே உங்களுடையது, அவர்களுடையது என்றும் இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு அற்புத வார்த்தை தான் இது. ஆமேன். காட் பிளெஸ் யூ.